ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த நாளுக்காக வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்குரிய மன்னாவை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த மன்னாவினால் நாங்கள் திருப்தியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த பரலோக மன்னா எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா திருப்தியாக்கட்டும். ஆண்டவரே இடிஞ்சு போன அப்பா பாலடைஞ்சு கிடக்கிற ஆண்டவரே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த உள்ளான மனுஷன் பலனடையட்டும். ஆண்டவரே கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆறுதல் அடையட்டும் தகப்பனே. ஆளுகை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களோடு கூட இருந்து நீ செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் சொல்லி உங்க வசனம் சொல்லுதேப்பா. உங்க வசனத்தை நாங்கள் அப்படியே நம்புறோம். எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க, பேசுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்து வாசிப்போம் மத்தேயு 11:29. எடுத்து வாசிப்போம். சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவா இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அவருக்குள்ள எப்படி கற்றுக்கொள்ள முடியும்னா அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். அநேகருக்கு வந்து இளைப்பாறுதலை தேடி தான் ஜனங்க வருவாங்க. நம்ம வசனம் சொல்லுவோம்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஸோ ஒரு இளைப்பாறுதலை தேடி ஜனங்க வரும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, என் நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? எப்பவுமே சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பரிமாற்றம். நம்முடையதெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. அவருடையதெல்லாம்
நம்முடையது. அது போல் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, ஆனால் நான் என் நுகத்தை தரேன், அதை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆ, மத்தேயு 19:11 வாசிப்போமா. அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே, வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்ப வசனத்தை ஏற்றுக்கொள்றவங்க யாருங்கன்னா, அது ஸ்பெஷல் வரம் பெற்றவங்க. நான் சொல்லட்டுமா, நீங்க தான் வரம் பெற்றவங்க. எத்தனை பேர் நாமே சொல்ல முடியும்? அதனாலதான் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க. தேவ சமூகத்துக்கு வந்துட்டு வார்த்தையை கேட்கிற, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்க பாக்கியவான்கள், வரம் பெற்றவர்கள். ஆமேன் சொல்லலாமே. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வரம் பெற்றவர்களாக இருக்கிறதுனால தான் நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் வார்த்தையை கேட்குறாங்க. எல்லாரும் திரும்பி நிலைச்சிருக்கிறாங்களா? திரும்பி சபையில் நூன்றப்படுறாங்களா? நம்ம கூடுகைக்கு நர கரெக்டாக தவறாமல் வராங்களா? இல்லை, சில பேர் இடரல் அடைகிறாங்க, சில பேர் வந்து சோர்ந்து போயிடுறாங்க, சில பேர் பின்னோக்கி பார்த்துடுறாங்க, சில பேர் பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது நிலைத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், வரம் பெற்றவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா, ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. ஆமேன். கர்த்தருடைய ஆலயத்தில் உறுதியாக்கப்பட்டவர்களாய், தூண்களாக இருக்கிறீங்க. நீங்கள் பாக்கியவான்கள், வரம் பெற்றவர்கள். சரி, இன்னொரு வசனம் வாசிப்போம். Mark 4:20 Mark 4:20 வாசிப்போமா. என் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள். 100 பலன் கொடுக்கிறார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. இந்த 30, 60, 100 மார்க்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை 30, 60, 100 மார்க் எடுக்கிறவங்க யாருன்னா, ஒரே கிளாஸ்ல படிப்பாங்க, ஒரே டீச்சர் தான், ஒரே வகையான பாட புஸ்தகம் தான். ஆனால் ஒன்று என்ன எடுக்கும்? 30 மார்க் தான் எடுக்கும். இன்னொன்று என்ன எடுக்கும்? 60. ஆனால் இன்னொன்று 100 எடுக்கும். ஆனால் ஒன்று தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் பாஸ் முடிஞ்சு போச்சு, மார்க்கெலாம் அடுத்ததுதான், பாஸ் ஆகிட்டியா, சரி போதும் வா அப்படின்றவங்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஆண்டர் சொல்கிறார், நீ ஏற்றுக்கொண்டுட்டேன்னா பாஸ் பண்ணிடுவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அந்த வசனத்தை, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வரும்போது, அவர் நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டிங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்கங்க. 30, 60, 100 எந்த ரேங்கில் போனாலும் அட்லீஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் பரலோகம் போக முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. ஏற்றுக்கொள்ளுங்கள். சத்தமாக சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். சத்தமாக சொல்லுங்கள், ஐயோ இந்த மனுஷனை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஐயோ இந்த வாழ்க்கையை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல, இது எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைங்களை ஏற்றுக்கொள்ளவே எனக்கு முடியல. இல்லை இல்லை, கர்த்தர் சொல்கிறார், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்னு சொல்லலாமா? என்ன ஏற்றுக்கொள்ளணும், யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 35:13-15 வாசிப்போமா. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு, புத்தியை ஏற்றுக்கொள்கிறது இல்லையா? புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையா? வார்த்தையை கேட்கறீங்க, ஆனா புத்தி வரலையே. எவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், வாழ்க்கை மாறல, புத்தி வரல. நிறைய பேருக்கு யோசிச்சு பாருங்க, பிரசங்கத்துக்கு பஞ்சம் இல்லை, பிரசங்கியார்களுக்கு பஞ்சம் இல்லை. டிசைன் டிசைனாக பிரசங்கம், வித்தியாசம் வித்தியாசமாக கேட்டாச்சு. இன்னும் யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் அது அவ்வளோ பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பிரசங்கம் கேட்டோம், இன்னும் என்ன வரலன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ யாருக்கு ஏற்றுக்கொண்டவங்களுக்கு புத்தி வரும்னா, ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, வரம் பெற்றவர்களுக்கு தான் அந்த புத்தி வரும். ஆமே செத்தொடர்ந்து வாசிங்க. ஆ, புத்தியை ஏற்றுக்கொள்கிறது இல்லையோ, புத்தியை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லையோ என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனாதாப்
தன் புத்திரருக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் இன்னால் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்புடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டே இருந்தேன். நல்ல கவனிங்க, இந்த யோனதாப் அப்படின்ற ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவரே சொல்றாரு, இந்த யோனதாப் தன்னுடைய புத்திரர் தன்னுடைய பிள்ளைங்களுக்கு சொன்ன வார்த்தைய அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. எத்தனை தலைமுறை ஆண்டவர் சொல்லல யாருடைய மகன்ன்றதை ஆண்டவர் அழகா தெளிவா சொல்லிட்டு ரேகாபின் குமாரன் ஆகிய யோனதாப் அவனுடைய பிள்ளைங்க வம்ச வரியா குடி குடிக்க கூடாது, சாராயம் குடிக்காத அப்படின்ற விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. வம்ச வழியா அந்த குடிக்காம குடிய பார்த்தா விலகிடுவாங்க. இப்படியே அந்த குடும்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றார், ஒரு தகப்பனுடைய வார்த்தையை பல சந்ததி அதை ஃபாலோ பண்ணுதுல, அதை செஞ்சு வருதுல, ஆனா என்னுடைய ஜனங்களாக இஸ்ரவேலரோ யூதா புத்திரரோ நான் சொல்லுகிறதை செய்கிறதில்லையே, நான் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லையே அப்படின்னு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். எத்தனை பேர் அவரும் அலையிலையா சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ தீர்க்கமாக பார்க்குறாரு பாருங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த யோனதா அவனுடைய பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்களை அவன் சொன்ன ஒரு வார்த்தையை அந்த குடும்பம் அழகாக கடைப்பிடிச்சிட்டே வருது. ஒருத்தர் கூட அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலை, ஒருத்தர் கூட அதை கட் பண்ணலை. கர்த்தர் பார்த்துக்கிட்டே வந்துட்டு சொல்கிறாரு, இந்த ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையை தகப்பன் சொல்லிட்டான் நீ கேட்குறீங்கல்ல, நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலையே. அவர் திருப்ப திருப்ப என்ன சொல்ல வர்றார்னா, நான் தான் உங்கள் தகப்பன்னு சொல்ல வந்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? யாருக்கும் புரியல. அப்புறம் ஏசு கிறிஸ்து வந்து தான் சொன்னார், என் தகப்பன் அவர் பிதான்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து வாசிங்க 15 வசனம். எனக்கு கீழ்படியாமற் போனீர்கள், நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள் பாருங்க, நான் சொல்றத கேட்கலையே, அந்நிய தேவத்துக்கு பின்னாடி போயிட்டீங்களே. நான் தான் தேவனாகிய கர்த்தர், நான் உங்களுக்கு சொல்லி சொல்லி நீங்க என்ன விட்டுட்டு அந்நிய தேவத்தை போய் வணங்குறீங்களே, நான் எனக்கு துரோகம் பண்றீங்களே. நீங்க வாங்க, நான் தானே உங்களை பெத்த தகப்பன், நீங்க என் கிட்ட வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. தொடர்ந்து, அப்பொழுது உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்திலே குடியிருப்பீர்கள் என்று சொல்லி தீர்க்க தரிசிகளாகிய என் ஊழியக்காரரை எல்லாம் நான் உங்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தேன். புத்தி வரல, இன்னும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கீங்க சில காரியங்கள்ல, இன்னும் மாற்றம் வராம இருக்குது உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் திரும்ப 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 பேசி கர்த்தர் சொல்ற, நான் சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ள இல்லையே. நீங்கள் உங்கள் செவியை சாயாமலும் எனக்கு கீழ்ப்படியாமலும் போனீர்கள். ஆண்டவர் வேதனையோ சொல்றாரு பாருங்க, நீங்க செவியை சாய்க்கல, காதை கொடுத்து கேட்கல, எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். 18-19 வாசிங்க. பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி, நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உங்க குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் நுணுக்கமா பார்த்துட்டு கவனிச்சுட்டு சொல்றாரு தீர்க்கதரிசி கிட்ட, இவங்க குடும்பத்துல நடந்ததெல்லாம் பார்த்தேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து, ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்றார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தாவீதுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை போல தாவீதுக்கு என்ன சொல்லப்பட்டு பட்டது, நீ கடைசி வரைக்கும் தாவீதுல கோத்திரத்துல அரசன் இல்லாமல் போவதில்லைன்னு சொன்னது போல இந்த யோனதாபின் குடும்பத்துல எனக்கு முன்னாடி நிக்கிறவன் இல்லாமல் போவதில்லை என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்து ஒரு அலையிலையா சொல்லலாமா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துல ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிறவங்க இல்லாமல் இருக்கிறது இல்லைன்றது மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்க சந்ததிக்கு நீங்க சொத்து சுகத்தை சேர்த்து வைக்க கீழ்படியாமல் போனார்கள். யோவான் 1 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க.
அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஹalleluya நல்லா கவனிங்க முதல் வசனம் சொல்லுது இஸ்ரவேலும் யூதாவும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவது வசனத்துல யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை நிறைய நேரத்துல நம்ம சொந்தக்காரவங்க தான் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஹalleluya நம்ம சொந்த குடும்பம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது நம்ம சொந்த குடும்பத்துல கூட பிறந்தவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சொந்த குடும்பத்தில் இருக்க தாய் தகப்பன் பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் நான் சொல்லட்டுமா ஆண்டவர் தான் சொல்கிறார் ஒருவன் தன் சொந்த இடத்துல என்ன செய்யப்பட மாட்டான் கனப்படுத்தப்பட மாட்டான் அப்படின்னு ஆண்டவருக்கே அந்த கணம் கதினா நமக்கெல்லாம் ஏமாத்திரம் எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும் ஆனால் அதுக்கு பொறுத்தெல்லாம் நம்ம என்ன செய்ய வேணாம் ஃபீல் பண்ண வேணாம் ஐயோ இவங்க அப்படி சொல்லிட்டாங்களே ஐயோ அவங்க என்னை புரிஞ்சிக்கலையே நான் என்ன பேசினாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களே நான் அப்படி நினைக்கல அவங்க நினைக்கிறாங்களே அதெல்லாம் நம்ம தியானிச்சுக்கிட்டே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எப்படி இருந்தாலும் யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல ஸ்தோத்திரம் சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்ம இருதயத்தை என்ன செஞ்சிருவார் பக்குவப்படுத்திடுவார் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா ஹalleluya மூன்று காரியத்தை ஏற்றுக்கொள்ளணும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும் மூன்று விஷயம்லாம் மூணு சொல்லுங்கள் பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் ஆமென் சொல்லலாமா முதல்ல அவரை ஏற்றுக்கொள்ளணும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் உங்க வாழ்க்கையில எதை ஏற்றுக்கொள்ளணும்னா குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கேங்க நாயா உழைக்கிறேன் ஒரு கணவன் வந்து சொன்னாராம் இவன் சரியே இல்லைங்க என் மனைவி கணவன் மனைவி சண்டையில் வந்து ஏங்க நான் வந்து நாயா வீட்டுக்கு உழைக்கிறேன் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா அந்த மாதிரி சொல்லுதான் நானும் தான் மாடு மாதிரி உழைக்கிறேன் காலம் ஃபுல்லாக இவர் மட்டும் என்னை ஏற்றுக்கிறாரா அப்படின்னு சண்டை உடனே பாஸ்ட்டு பார்த்தாராம் ஒரு ஆணுக்கும் ஒரு பொண்ணுக்கும் தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் 2 வருஷம் முன்னாடி இப்போ மாடும் நாயும் வந்திருக்குது எப்படி நம்ம கவுன்சிலிங் செய்கிறது அப்படின்னு நினச்சாராம் இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா குடும்ப பாரத்தை நான் சுமக்கிறேன் ஒன்றும் நம்ம சாதிக்கவே முடியாது எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும் கரங்களை வைத்து ஒரு அலையிலையா சொல்லலாமா கத்தர் கொடுக்குற கிருபை எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும் ஹalleluya சரி முதல்ல எதை ஏற்றுக்கொள்ளணும் யாரை ஏற்றுக்கொள்ளணும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஆமேன் அவர் சிலுவை ஏற்றுக்கொள்ளணும் அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும் அவர் எமக்காக மரித்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளணும் அவர் மீண்டும் எனக்காய் வரப்போகிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளணும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறதான் ரட்சிக்கப்படுறது அது ஒரே நாளில் முடிகிறது இல்லை இறுதி வரைக்கும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் ஆமேன் 2வது காரியம் எதை ஏற்றுக்கொள்ளணும் யோவான் 12:48 வசிப்போம் யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாய தீர்க்கப்படுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் இப்ப நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம் நம்ம ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் டே இருக்கு நியாய தீர்ப்பை பத்தி அநேகர் யோசிக்கிறதே இல்லை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை எப்படி சீர்தூக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அந்த நியாய தீர்ப்பு நாளில் வெளிப்படும் நியாய தீர்ப்பு நாள் உண்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு செய்கைக்கும் கணக்கு கொடுக்கணும் என்ன வேணா பேசுறது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை ஆமேன் சொல்லலாமா ஹalleluya ரொம்ப பார்த்து பார்த்து ஜாக்கிரதையா ஞானமாய் வேலை ஸ்தலத்துலலாம் ரொம்ப ஞானமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க இல்லைன்னா நினைக்க முடியாது ஆண்டவர் தெளிவாக அழகாக நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார் புறாவை போல கபடற்றவர்களாயும் பாம்பை போல வினாவுள்ளவர்களாயும் இருங்கள் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது நிறைய பேருக்கு ஒன்று வந்து நல்ல உஷாராக இருப்பாங்க பாருங்கள் பாம்பு மாதிரி அவங்களுக்கு கபடம் இல்லாத இருதயம் இருக்காது ஆனால் கபடம் மட்டும் இருக்காங்க பாருங்கள் அவங்க உஷாராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் நம்பி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு ஏமாந்து போயிடுவாங்க அப்போ ரெண்டும் இருக்கணும் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும் ஹalleluya நான் அடிக்கடி ஜெபிப்பேன் ஆண்டவரே இந்த ரெண்டும் எனக்கு வேணும்ப்பா இல்லைன்னா ஊழியமும் செய்ய முடியாது வேலையிலையும் என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது ரெண்டும் கர்த்தர் கொடுக்குறார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ல முடியும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க வசனம் சொல்லுது வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலைன்னா நியாயத்திருப்பு நாளில் நிற்கணும் ஆமேன்
ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம், யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து. இதுதான் நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு. நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் இந்த கேட்டகரியில வரீங்க? நல்லா யோசிங்க. கர்த்தரை ஏற்றுக்கொண்டீங்களா? ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் தான் வந்தார் உலகத்துல, அவர் தான் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து ஏற்றுக்கொள்றது வேற, அறிந்து கொள்றது வேற. ஏற்றுக்கொள்றது முதல் ஸ்டெப்னா, அறிந்து கொள்றது ரெண்டாவது ஸ்டெப், மூணாவது ஸ்டெப் விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறவன் சொல்லுங்க ரட்சிக்கப்படுவான். ஆமேன். ரட்சிப்புனா இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயில அறிக்கை பண்ணணும், அதுதான் ரட்சிப்பு. அப்போ நம்ம வாழ்க்கையில் அது தினமும் இருக்கணுங்க. ஆமேன் சொல்லலாமா? தினமும் அறிக்கையிடணும், இயேசுமையான தேவன் அறிக்கையிடணும். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம், ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சரி, இது யாருடைய பிரசங்கம்? பேதுரு அண்ணாச்சியோட பிரசங்கம். அவர் ஒரு பிரசங்கத்துல எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்களாம் கர்த்தரை? 3000 பேர். யோசிச்சு பாருங்க, அது வரைக்கும் சபையில ஒரு 100 பேர் ஒரே நாளில். அப்போ மேல் வீட்டில் கூடியிருந்தாங்கன்னா 110 பேரை 120 பேரை கூடியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தான் அபிஷேகம் கிடச்சிது. 100 பேர் இருந்த சபை ஒரே நாளில் என்னவா மாறிடுச்சு? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ நம்ம சபை 1000 மாறுமா மாறாதா? ஹல்லேலூயா. நான் நம்புகிற ஒரே நாளில் கூட 1000 பேர் 1000. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நமக்கு அது பெரிய நம்பரை தெரியல. ஆண்டவருக்கு அவ்வளோதான், ஒரே நாளில் சபையில் 1000 பேரை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவர். கர்த்தர் நல்லவர். அதோடய நிக்கலை, முதல் பிரசங்கத்தில் 3000, அப்புறம் வசனம் சொல்லுது தினந்தோறும் சபையில் ஜனங்க சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இதுதான் எழுப்புதல். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏதோ 1000 பேர் வந்துட்டாங்க, முடிஞ்சிச்சு, முற்றுப்புள்ளியா? இல்லை இல்லை இல்லை, அடுத்து தான் ஆரம்பமே. ஆமேன். தினந்தோறும் ஜனங்கள் கர்த்தருடைய சபையில் என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ளப்படணும். ஆமே. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 17:11 வசிப்போமா? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் தேவ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எந்த பட்டணத்தார் அவங்க? பெரோயா பட்டணத்தார். சிஸ்டருக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? முதல் வசனம் சொல்லுது பெரோயா பட்டணத்தார். ஆமேன். ரெண்டு பட்டணம், ஒரு அதை சிட்டி, பெரோயா அப்படின்ற சிட்டியில் உள்ள ஜனங்க காரியம் இப்படி இருக்குதான்னு சொல்லி வசனத்தை என்ன செய்தாங்களாம்? மனோவாஞ்சையாக ஏற்றுக்கொண்டு. மனோவாஞ்சைனா என்ன? ஆசையாக ஏற்றுக்கொண்டு. நான் ஏற்கனவே சொன்னல, ஏற்றுக்கொள்றதுனா என்ன? வாஞ்சையா, ஆசையா. புதன்கிழமை ஆயிடுச்சு, பேர் போலன்னா சிஸ்டர் கேட்பாங்க அப்படின்னு வர்றது வேற. எப்படா புதன்கிழமை வரும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு ஓடி வருகிறது வேற. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ எப்போதான் புதன்கிழமை வரும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கு? மனோவாஞ்சையாய் வசனத்தை கேட்குறீங்கன்னு இருக்கு. அப்போ மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அந்த இருதயம் நமக்கு இருக்குதா? ஆமேன். இருதயத்தில் கை வச்சு சொல்லலாம், ஆண்டவரே வார்த்தை வரும்போது நான் மனோவாஞ்சையாய் சொல்லுங்க, வாஞ்சையாய் நான் உங்கள் வார்த்தையை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். கிருபை செய்யுங்க சொல்லுங்க. ஒருவேளை கடிந்து கொள்கிற வார்த்தையாக இருக்கலாம், வாஞ்சையாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இருக்கலாம், வாஞ்சையை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை சரிப்படுத்துகிற சீர்படுத்துகிற வார்த்தையாக இருக்கலாம், வாஞ்சையாய் ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா வார்த்தையும் ஆசீர்வாதமாகவே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அநேகருக்கு என்ன தெரியுமா நினப்பு? ஊழியக்காரங்கக்கிட்ட ஜோம் பண்ணிக்கிட்டால் நமக்கு எல்லாம் நடந்துடும் அப்படிலாம் ஒன்று. பெரிய ஊழியக்காட்ட போய் கை கொடுத்து தலையில் அவர் கை வச்சார்னா எல்லாம் நடக்கும். ஒன்றும் நடக்காது. அதை விட பெரியவர் ஆண்டவர் இருக்கிறார். ஆமேன். அவர் நினச்சா ஊழியக்காரன் கூட வேணாம், சக விசுவாசி ஜெபிச்சாலே நடந்துடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னும் கூட வேணாம், நீங்கள் ஜெபிச்சாலே நடந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
வசனத்தை மனோவாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டார்கள். வசனத்தை கேட்ட உடனே நம்ம இருதயத்தில் நலமும் மான இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் வந்து அந்த நிலத்தில் விதைக்கிற மாதிரி நாலு நிலம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இருதயம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல இருதயம் மட்டும்தான் அந்த வசனத்தை என்ன செஞ்சுக்க முடியும், ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்க முடியும். அது ரெண்டு காரியம் பார்த்தோம்ல, என்னெல்லாம் சொன்னேன் இப்போ சொல்லுங்க. முதல்ல அவரை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். மூன்றாவது எடுத்து வாசிப்போம், அப்போஸ்தலர் 21:17. நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரோமர் 15:7 வாசிப்போமா. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாமா? முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். சத்தமா சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும், சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். சகோதரனா அவங்க கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை, அவங்க ஒருவேளை தூரமாக இருப்பாங்க, அவங்கள மட்டும் ஏற்றுக்கொள்றது இல்லை, உங்கள் கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க தான், ஒரே சபைக்கு வரவங்க தான், ஒரே கூடுகைக்கு வரவங்க தான் சகோதர சகோதரிகள். அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் பணக்காரவங்களாக இருப்பாங்க, சில பேர் ஏழையாக இருப்பாங்க, சில பேர் ஒரு ரொம்ப அழகாக இருப்பாங்க, சில பேர் அப்படி ஒரு அழகு இருக்காது. எப்படி இருந்தாலும் சில பேர் அழுக்காக வருவாங்க, சில பேர் டிப்டாப்பாக வருவாங்க, நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்து ஒரு அலையிலேயே சொல்லலாம். ஹல்லேலூயா. மூன்று காரியம் ஏற்றுக்கொள்ளணும். என்னெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும் பார்த்தோம்? இயேசுவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், அப்புறம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஒருவரை சகோதரர்களை ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குறார். Mark 9:37 வாசிங்க. எப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன், இப்படிப்பட்ட சின்ன பிள்ளைகளை என் நாமத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். எத்தனை பேர்? என்னை ஏற்றுக்கொள்கிற, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆமேன் சொல்லலாமா? அப்போ எப்போ நமக்கு என்ட்ரி ஆகும்னா, சின்ன பிள்ளைங்க போல அப்படியே வசனத்தை என்ன செஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆமேன் சொல்லலாமா? யாரையும் அற்பமாக நினைக்காதீங்க, யாரையும் புறம்பே தள்ளாதீங்க, எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சொந்த சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்களை மூடி, அப்பா நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லலாமா? Yeah.